எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் டப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம லிஸ்ட்டை பற்றி ரெண்டு மூணு வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. பேசிக்காக லிஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு வேல்யூவை மட்டும் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு டேரெக்டாக நம்ம ஒரு வேரியபிளில் ஈக்குவல் டு போட்டு அதை ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு வேல்யூவோட நிறைய வேல்யூ வேணும், அந்த எல்லா வேல்யூவையுமே நம்ம ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் பேர் தான் லிஸ்ட். இதை பற்றிலாம் நம்ம பல வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து மூணு வேல்யூ கொடுத்துருக்கேன், கோலி, தோனி, சச்சின். அந்த மூணையுமே வந்து ஒரே வேரியபிளில் ஒரு லிஸ்ட் மூலயமா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பிரிண்ட் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோடனே அந்த லிஸ்ட்டை வந்து டைரெக்டாக அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. ஓகே, இப்போ டப்பிள் அப்படின்னா என்னென்னா டப்பிளும் லிஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். அதாவது நிறைய வேல்யூவை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் லிஸ்ட்டும் டப்பிளும். டப்பிளில் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பேரந்தசிஸ் போடணும், அவ்வளோதான். இது இது போட்டிங்கன்னா இது வந்து இப்போ லிஸ்ட்டு கிடையாது, இது வந்து ஒரு டப்பிள் ஆகிடும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே அவுட்புட் தான் வரும், ஆனால் நம்ம பார்க்குறோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்கு பதிலாக பேரந்தசிஸில் வருது. சரி, இப்போ ரெண்டுமே வந்து நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னா இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. முதல்ல லிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், லிஸ்ட் அப்படின்னா நம்மளால் வேல்யூஸை அதில் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம போன லிஸ்ட் ஃபங்க்ஷன் வீடியோஸ்லலாம் பார்த்தோம், ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணோம், ரிமூவ் பண்ணணும், வேறு இதாக சேஞ்ச் பண்ணோம், இந்த மாதிரிலாம் நிறைய என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே நம்மளால் லிஸ்ட்டில் பண்ண முடியும். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த முதல் வேல்யூவை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நேம் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இதை வந்து நான் டிராவிட் அப்படின்னு நான் மாற்றலாம். அதாவது நேம் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் முதல் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை டிராவிட் அப்படின்னு மாற்று அப்படின்னு நம்ம வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா மாற்றினதுக்கப்புறம், அதனால் பார்க்குறோம் நம்மளுக்கு கோழிக்கு பதிலாக டிராவிட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு லிஸ்ட். அதாவது நீங்கள் நிறைய வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிஸ்ட்டில் வந்து அதை பண்ண முடியும். ஆனால் இதே வந்துட்டு நீங்கள் ஒரு டப்பிள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டப்பிள் அப்படின்னா அதை வந்து பேரந்தசிஸ் போட்டுக்கணும், டப்பிளில் வந்துட்டு வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது டப்பிள் இஸ் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூட்டபிள்னால் மாற்ற முடியும், இம்யூட்டபிள்னால் மாற்ற முடியாது. அதனால லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பைத்தானில் மியூட்டபிள், உங்களால் மாற்ற முடியும். ஆனால் டப்பிள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இம்யூட்டபிள், அதில் இருக்க வேல்யூவெல்லாம் மாற்றவே முடியாது. இப்போ நம்ம இந்த டப்பிளை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ண முடியும். இதில் இருக்க எதையுமே மாற்ற முடியாது, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். அதுதான் வந்து ஒரே டிஃப்ரென்ஸ் டப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ பார்க்குறோம் நம்ம அதே மாதிரியே நேம் அப்படிங்கிற இந்த டப்பிளில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வேல்யூ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதை நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு எரர் வருது. என்ன சொல்லுதுன்னா டைப் எரர், டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுது இல்லையா. பேசிக்காக அது என்னது, டப்பிள் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணிடுவோம், அதில் வந்துட்டு அசைன்மெண்ட்டை நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. இங்கே வந்து நம்ம வேறு புது வேல்யூவை அசைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கம்ப்யூட்டர் வந்து எரர் த்ரோ பண்ணுது. இப்போ இதுதான் வந்து நம்ம டப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம முக்காவாசி இடத்துல நிறைய வேல்யூஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது லிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எப்போயாவது நீங்கள் வந்து ஒரு நிறைய வேல்யூஸ் யூஸ் பண்ணணும் ஆனால் அதெல்லாம் மாறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டிஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அங்கெல்லாம் வந்து நீங்கள் டப்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம் லிஸ்ட்டுக்கு பதிலாக. அதுக்கு தான் நம்மளுக்கு பைத்தானில் இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.